வணக்கம். உதயனின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஹெலண்டி லோஜினி ஜோகராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி அமைச்சரின் மகிழ்ச்சி அறிவிப்பு. உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான புதிய திகதி அறிவிப்பு. யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆலயங்களில் நகை திருட்டில் ஈடுபட்டு வந்த கும்பல் கைது. முக்கிய பதவிகளை கைப்பற்ற போட்டி போடும் அமைச்சர்கள். பாடசாலை மாணவர்களுக்கான பயிற்சி புத்தகங்களை 30% சலுகையில் வழங்க கல்வி அமைச்சர் தீர்மானித்துள்ளது. எதிர்காலத்தில் பாடசாலை மாணவர்கள் அரசு அச்சுக்கு கட்டுப்படுத்தப்பட்ட கூட்டு தாபனத்தினால் அச்சிடப்பட்ட பயிற்சி புத்தகங்களை சதோச கடைகளின் ஊடாக கொள்வனவு செய்ய முடியும் என கல்வி அமைச்சர் சுசி பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் செயற்பாடுகள் தொடர்பில் நிதியமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட தரப்பினருக்கு நாளை அறிவிக்கவுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தேர்தலுக்கு பணம் வழங்குவது தொடர்பாக உச்சநீதிமன்றம் தீர்ப்படுத்தியுள்ளதால் அதை எப்படி நடத்துவது என்பது குறித்து நிதியமைச்சின் செயலாளர், அரசு செயலாளர், அலுவலகம் மற்றும் பிற தரப்பினருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக ஆணையகத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். இந்த நிலையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திகதியும் நாளை அறிவிக்கப்படும். நேற்றைய தினம் இளவாலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நுணைச்சை சிவன் கோயிலில் நடந்த உற்சவத்தில் சங்குலி அறுக்கப்பட்டுள்ளது. முச்சக்கர வண்டியில் வந்த வெளி மாவட்டத்தைச் சேர்ந்த மூவர் அடங்கிய கும்பலால் இந்த திருட்டு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அண்மையில் ஆலயங்களில் இடம்பெற்ற பல்வேறுபட்ட நகை திருட்டுகளுடன் குறித்த கும்பலுக்கு தொடர்புள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. 900,000 ரூபாய் பெறுமதியான ஜாந்தரி பவுன் நகை இவ்வாறு களவாடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அதிரடி நடவடிக்கை ஈடுபட்ட இளவாலை போலீசார் ஒரு பெண் மற்றும் ஒரு ஆண் ஆகியோரை கைது செய்துள்ளதுடன் ஒரு பெண் தலைமறைவாகியுள்ளார். இதன் போது திருடப்பட்ட நகைகளும் மீட்கப்பட்டன. கைது செய்யப்பட்ட சந்தேகநபர்களை போலீசார் நேற்றைய தினம் மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். அமைச்சர் சுசீர் பிரேமஜயந்தவின் உறவினரும் முன்னாள் அமைச்சர் எஸ் பி திசாநாயக்கவின் மகனும் இலங்கையின் வெளிநாட்டு தூதரகங்களின் 2 முக்கிய பதவிகளுக்கு போட்டியிடுவதற்காக செய்திகள் வெளியாகியுள்ளன. இலங்கை வெளிநாட்டு தூதரகங்களில் தற்போது 98 வெற்றிடங்கள் காணப்படுகின்றன. இந்த பதவிக்கு தமது உறவினர்களை நியமிக்குமாறு வெளிவிவகார அமைச்சுக்கு அரசியல்வாதிகள் அழுத்தம் கொடுக்கப்பட்டதாகவும் இதனால் வெளிநாட்டு சேவையில் உள்ள பணியாளர்கள் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றன.